நம்ம சியான் விக்ரம் மற்றும் அவருடைய மகன் துருவ் விக்ரம் மற்றும் சிம்ரன் பாபி சிம்மா இவங்களுடைய நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்த படம் தான் மகான். இந்த ஒரு படத்தை கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி அமேசான் பிரைம்ல பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் வந்த கமர்ஷியல் படங்கள்லேயே இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது அந்த ஒரு சீனுக்கு இவங்க அந்த ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சீன் பை சீன் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்பவே தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தற்போது மகான் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். அதே போல நீங்க இன்னும் மகான் படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே போல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோஸை கண்டிப்பா நீங்க தவற விடாம பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டைலாக் ஒன்று போடுவாங்க, அதாவது தவறுகள் செய்ய அனுமதிக்காத சுதந்திரம் சுதந்திரமே அல்ல அப்படின்ற ஒரு வாசகம் இருக்கும். இது படத்தோட மொத்த கதை கூடையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த ஒரு சுதந்திரம் கிடைச்சனால தான் காந்தி மகான் பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய கொள்கைகளை பின்பற்றுறதுலேருந்து தடமாறியும் தடுமாறியும் போயிருப்பாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் சுதந்திரம் கிடைச்சனால தான். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பிளாஸ்பேக் போர்ஷன் இருக்கும். படத்துடைய மொத்த கதையும் பார்த்தோம் அப்படின்னா படத்தை முன்னாடியே நமக்கு போட்டு காட்டினது போல அந்த ஒரு சின்ன ஒரு பிளாஸ்பேக் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சிருந்துச்சு. மொத்த படத்துடைய கரு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு பிளாஸ்பேக் போர்ஷன் தான். அதே போல இவங்க சீட்டாடும் போது ஞானம் பார்த்தோம் அப்படின்னா காந்தியோட நாய்க்குட்டியை களவாண்டு வச்சுக்கிட்டு சத்தியவானுக்கு எதிராக சதி செய்ய சொல்லியிருப்பாரு. அப்போ இவங்க ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க. காந்தி மகான் சத்தியவான கல்லால அடிச்சிருவாரு, ஞானம் ஒரு மட்டையை எடுத்து காந்தி மகான அடிச்சிருவாரு. காந்தி மகான் தன்னுடைய குட்டி நாயை விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை கன்னத்திலே கடிக்க வச்சிருவாரு. படத்தோட ஆரம்பத்துல காந்தி மகான் சத்தியவான் ஞானம் இவங்க மூணு பேரையும் காட்டும் போது காந்தி மகானுக்கு நெத்தியில காயா இருக்கும், சத்தியவானுக்கு கன்னத்துல காயா இருக்கும், ஞானத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்னத்துல நாய் கடிச்சிருக்கும். இவங்க மூணு பேரையும் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு என்ட்ரி சீன்ல ஃபஸ்ட்டு இவங்களுடைய அந்த ஒரு காயத்தை தான் காட்டிட்டு தான் இவங்களுடைய முகத்தையவே பார்த்தோம் அப்படின்னா படத்தில் காட்டியிருப்பாங்க. காந்தி மகானோட குட்டி நாய்க்குட்டி பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கர். காந்தி மகான் சொல்லித்தான் ஞானத்தை அந்த ஒரு குட்டி நாய் பார்த்தோம் அப்படின்னா கன்னத்தில் கடிக்கிறது போல இருக்கும். அதே போல காந்தி மகான் அவருடைய மகன் தாதாவை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா ஜோக்கர் கார்டு ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதாவது தாதாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தாதா வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஜோக்கர் ஸ்டைலில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய என்ட்ரி சீனே அமைஞ்சிருக்கும். ஒரு ஷாட்ல காந்தி தாதா கிட்ட சொல்லும்போது நான் உன் புள்ளப்பா வாடா நாயேன்னு சொல்லு நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே போல கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காந்தி மகான் ஞானத்துக்கிட்ட சொல்லும்போது டே ஞானம் என்னோட குட்டி நாய் உன்னுடைய கன்னத்தை பதம் பார்த்துச்சு, இது நான் பெத்த என்னுடைய செல்ல நாய்க்குட்டி உன்னை கழிச்சு குதிரப்போது அப்படின்ற மாதிரியும் காந்தி மகான் சொல்றது போலவும் இருக்கும். இவங்க எல்லாருமே சூதாட்டத்தில் ஈடுபட்டனால தான் காந்தியோட அப்பா காந்தி மகானை கண்டிப்பாரு. அப்போ அவங்களுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியோடைய இந்த ஒரு சிலை இருக்கும். அதே போல காந்தி அந்த ஒரு கைத்தறியில துணி நெய்வாரு, அந்த ஒன்றும் பார்த்தோம் அப்படின்னா அதே வீட்டில் இருக்கும். காந்தியோட சிலை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. காந்தியோட அப்பா அம்மா இறந்த பின்னாடி அவர் வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதே சிலை இருக்கும். இதே சிலையை பார்த்தோம் அப்படின்னா தூக்கிட்டு அவர் தெருவில் நடந்து போறது போல இருக்கும். காந்தி மகானுடைய ஃபேமிலி அவரை விட்டுட்டு போன பின்னாடியும் அவர் வேற ஒரு வீட்டில் இருப்பார், அந்த ஒரு வீட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா இதே காந்தி சிலை இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இவங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டனால காந்தியோடைய அப்பா பார்த்தோம் அப்படின்னா காந்தியை கண்டிப்பாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்டிக்கும் போது இங்கே ஒரு சின்ன பொண்ணு உக்காந்துருப்பாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாச்சி, அதாவது காந்தியுடைய ஒய்ஃப் சிம்ரன் தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் உக்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா காந்தியுடைய அம்மா உக்காந்துருப்பாங்க. அதே போல ஒரு ஷாட்ல தீபாவளிக்கு சேர்த்த உண்டியல் காசை பார்த்தோம் அப்படின்னா காந்தி எடுப்பாரு. அப்போ ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா காந்தியுடைய அம்மா போட்டோ இருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல அங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 உண்டியல் இருக்கு. ஒன்று தாதா சைக்கிளுக்கு, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா காந்தி ஜெயந்திக்கு, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு. ஸோ தீபாவளி அந்த ஒரு சேமிப்பை தான் பார்த்தோம் அப்படின்னா காந்தி மகான் உடைக்கிறது போல இருக்கும். ஸோ தீபாவளி இவங்க எந்த மாதிரி கொண்டாடுறாங்களோ அதே போல காந்தி ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க அப்படின்றத
கனெக்ட் பண்ற விதமா இங்க பார்த்தோம் அப்படின்னா மூணு உண்டியல் வச்சிருப்பாங்க. காந்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமர்ஸ் வாத்தியாரா இருப்பாரு. நாச்சி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல வேலை பார்ப்பாங்க. அத இங்க இந்த ஒரு காலண்டர் மூலமா பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி நமக்கு காட்டியிருப்பாங்க. அதே போல ஹாப்பி உண்மையான பர்த்டே காந்தி மகான் அப்படின்ற மாதிரி காந்தி அவருக்கு அவரே சொல்லுவாரு. அப்போ தேதி பார்த்தோம் அப்படின்னா 16/8/1996 ஆக்சுவலா இதுதான் அவருடைய உண்மையான பிறந்த நாள். அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த காலண்டர் மூலமா காட்டியிருப்பாங்க. அதே போல காந்தி மகான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் வச்சிருப்பாரு, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு காரு. அந்த ஒரு காருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 16/8 அப்படின்னு தான் இருக்கும். அதாவது காந்தி மகான் அவருடைய பிறந்தநாளை குறிக்கிற வகையில இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதே போல காந்தி மகானும் தாதாவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீன்ல சண்டை போட்டுக்கிருவாங்க. அப்போ அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் போறது போல ஒரு சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்டுட்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல எதுக்குடா ட்ரெயின் சவுண்ட் வச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, காந்தி மகானுடைய ஒய்ஃப் அதாவது நாச்சி தாதாவுடைய அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்ற விதமா பார்த்தோம் அப்படின்னா சென்டிமெண்ட் டச்சா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு ரயிலுடைய சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேட்கறது போல அந்த ஒரு சவுண்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா ட்ரெயின் போறதை பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த ட்ரெயின் சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல பல இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா தாதாவுடைய அம்மாவான நாச்சிய கனெக்ட் பண்ற விதமா இருந்துச்சு. காந்தியோட பிறந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பார்த்தோம் அப்படின்னா போலியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு காந்தியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்தோம் அப்படின்னா புது சட்டையெல்லாம் எடுத்து போட சொல்லுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க டிவியில பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தினத்திற்கான ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அந்த ஒரு டிவியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பழைய டிவியா இருக்கும். அதாவது 90s டிவி எப்படி இருந்துச்சோ அதே ஒரு சாயல்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே போல மகான் தாதாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போய் விட போவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா காந்தி வேஷம் போட்ட ஒரு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதா கிட்ட தேசிய கொடியை கொடுத்து இனிய சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்றது போல இருக்கும். அதே போல 2016 பார்த்தோம் அப்படின்னா காந்தி மகான் கையில காந்தி வேஷம் போட்ட ஒரு பையன் வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேசிய கொடியை கையில கொடுத்துட்டு போறது போல இருக்கும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இன்னொரு கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நாயை ஒன்று பிடிச்சிருப்பாரு. இந்த நாய் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா சத்தியவான் பையனுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி நாயை கிஃப்டாக கொடுப்பாங்க. அந்த ஒரு நாய் தான் பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்துருக்கிறது போலவும் அந்த ஒரு நாயை தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா காந்தி இன்னொரு கையில பிடிச்சிருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பட டீம் ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காந்தி மகான் அவருடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா பைலட் தியேட்டர்ல போய் ஏ பீஸ்ட்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பாரு. அதனால தான் அந்த ஒரு கெட்டப்பில் வந்து இவங்களை சுடுறது போல பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க யாரு அப்படின்னா இங்க செவத்து மேல உக்காந்துருக்க இவங்க தான். காந்தி மகானை டெய்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால தான் காந்தி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா இருங்கடி கனவுல உங்க எல்லாத்தையும் கொளுத்துற இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே போல காந்தி மகான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாட்டில் அவர் கொஞ்சம் டெவலப் ஆன பின்னாடி இவரை கேலி கிண்டல் பண்ணவங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப பதிலடியாக இவங்க எல்லாரையுமே அடிக்கிறது போலவே இருக்கும். அதே போல இவங்க எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செவத்து மேலே தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு செவத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னம் இருக்கும். இதே சின்னத்துக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஞானம் இதே சிம்பிளை காமிச்சு அவர் ஓட்டிக்கிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறது போலவும் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மகான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸில் முதல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். மகான் படத்துக்கான ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் அடுத்த ஒரு வீடியோ ஆன் த வே வந்துட்டே இருக்கு.